ஆதரவற்ற குழந்தைகள் இல்லம், குழந்தை தொழிலாளர்கள் போன்ற பல்வேறு கருத்துக்களை மையமாக கொண்டு சிறுகதை எழுதியதன் பலனாக தனக்கு சாகித்ய அகாடமியின் யுவ புரஸ்கார் விருது கிடைத்துள்ளதாக எழுத்தாளர் ராம் தங்கம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நியூஸ் செவன் தமிழுக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். 2023 ஆண்டுக்கான சாகித்ய அகாடமியோட யுவ புரஸ்கார் விருது என்னோட திருக்கார்த்தியல் சிறுகதை தொகுப்பு கிடைச்சிருக்குது. ஸோ அது உள்ளதுலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது என்னுடைய முதல் சிறுகதை தொகுப்புக்கு கிடைச்சிருக்குது. தமிழக அளவில் உள்ள இலக்கிய அமைப்புகள் மூலம் பல விருதுகளை அந்த புத்தகம் ஏற்கனவே பெற்றிருந்துருக்குது. ஸோ தொடர்ந்து வாசகர்களால் வாசிக்கப்பட்டும் பல்வேறு கல்லூரிகளை பாடத்திட்டங்கள்லையும் பல கல்லூரி மாணவர்கள் ஆய்வும் பண்ணியிருக்கிறாங்க. அந்த புத்தகத்துக்கு இந்த விருது கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விருது கிடைச்சது மூலமாக தொடர்ந்து எழுத்துத்துறையில் இயங்குவதற்கும் தொடர்ந்து எழுதுவதற்கும் பெரிய உத்வேகம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்தக்கிட்டமாக தொடர்ந்து எழுதுறது தான் அடுத்த இது. அடுத்தடுத்த புத்தகங்கள் எழுதிட்டு இருக்கேன். அதெல்லாம் இந்த வருஷம் கடைசியில் ஜனவரி புத்தக கண்காட்சிக்கு வரும். இல்லை, இந்த விருது தொடர்ந்து இதுக்கு முன்னாடியும் பல முறை அந்த இறுதி பட்டியலில் அவங்க சாகித்ய அகாடமியோட பட்டியலே வந்திருக்குது. ஸோ அந்த இதை படித்த நான் நினைக்கிறத விட இதை படித்த வாசகர்கள் எல்லாருமே இந்த விருது வந்து இந்த புத்தகத்துக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு 2019 சொல்லிட்டு இருந்தாங்க. அது இப்போது கிடைச்சிருக்கிறதுல கூடுதல் சந்தோஷமாக இருக்குது. வாசகர்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆமாம், இது வந்து பல கதைகள் சிறுவர்களுடைய வாழ்வியலை மையப்படுத்தி அவங்களுடைய அக வாழ்வியலை மையப்படுத்தினது. குழந்தை தொழிலாளர்களுடைய இதுவும் மனத விடுதியில் இருக்கக்கூடிய சிறுவர்களை மையப்படுத்தியும் அந்த மாதிரியான கதைகள் தான் இதில் வந்து அதிகமாக எழுதப்பட்டிருக்குது. தொடர்ந்து வந்து எல்லா வாசகர்கள்டையும் அந்த கதைகள் பிடித்திருந்தது. ஸோ அதனால் அந்த புத்தகம் பரவலாக அறியப்பட்டுச்சு. ஆயிரக்கணக்கான பிரதிகளும் வித்திருக்குது இந்த புத்தகம்.